ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க. நம்ம ஊர் ஓயம்மாறு ஃப்ளாட் மாதிரியே எவ்வளோ நல்லா இருக்குல்ல, புதுமாக இருக்கு பாருங்க, அருமையாக இருக்கு. இப்போ வந்து என்ன சொல்கிறது, மார்னிங் ஒரு 9:00, ஈவினிங் ஒரு 4, அது வரைக்கும் இந்த பஸ்ஸில் ரஷ் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும். பைசா ரொம்ப கம்மி தான், 50 சென்ட், சில இடங்களுக்கு ஃப்ரீ தான். நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு எங்கே வேணாலும் நல்லா சுற்றி பார்த்துட்டு அழகு போல் நம்ம திரும்பி வரலாம். ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல, அருமையாக இருக்குது. அப்போ தான் ஆரம்பத்துலேருந்து அப்போ தான் அவட ஆன்மீக பயணத்தில் அப்போ தான் எங்கெங்கே போகிறனோ அங்கே உங்களுக்கு அப்போ தான் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி போட்டுகிட்டே வரேன். நீங்கள் இந்த இடங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறத விட இதை பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சி பாருங்கள். எல்லாமே வந்து லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு உடனே நடக்கும், ஒரு சிலருக்கு லேட்டாக நடக்கும், ஆனால் சீக்கிரமாக நடக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக அது வந்து இந்த விஷயங்கள் வந்து கூடி வரும். ஓகேவா? அப்போ தான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், நல்ல வந்து ஒரு பசிக்கணும், அப்புறம் வந்து தூக்கம் வரையில் தூங்கிடணும். பசிச்சு ஒரு தினம் சாப்பிட்றானோ, தூக்கம் வரையில் யார் தூங்குறாங்களோ அவங்க வந்து, அதே மாதிரி நம்ம குடல் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும். சாப்பிட்டது 5 hours, சில 6 hoursல் வந்து வெளியே போயிடணும். அவன்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, பைபிள்லேயும் சரி குர்ஆன்லேயும் சரி பகவத்கீதையிலையும் சரி, அவன்தான் வந்து லைஃப்பில் வந்து சிறந்த மனிதனாக. மற்றதெல்லாம் இருந்தால் என்ன பண்ணணும், அதை காப்பாற்றணும், சேவ் பண்ணணும். அப்புறம் அடுத்து அடுத்து இன்னொரு ஆசை வரும், வாங்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும் அப்படின்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக உங்களால் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு செய்யுங்க, நல்லா பேசுங்க, சிரிங்க, நல்லா உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை அன்போடு கொடுங்க. உங்களை பிக்கப் பண்ணுறேன், உங்களை ட்ராப்அப் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லி தேவையில்லாமல் யாருக்குமே ஒரு கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது. நார்மலாக வாங்க, நார்மலாக சாப்பிடுங்க, நார்மலாக போங்க. ஜஸ்ட் உங்களால் சொன்ன இது இப்படி இருக்க முடியலையா, சாரி இப்போ வர முடியல, இப்போ கூட்டிகிட்டு போக முடியல அப்படின்னு சொல்லி அன்பாக பேசுங்க. அன்பு தான், அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள் என்று சொல்லியிருக்காரு. அதனால் வள்ளுவர்லேருந்து எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் உங்கள் அன்பை எல்லாருக்கும் காமிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓகேவா? இன்னைக்கு நேற்றும் அப்போ தவிட லைஃப்பில் நிறைய தடவை வந்து இறைவன் வந்து போனார். இன்றைக்கும் வந்து அருமையான எதுவுமே நீங்கள் ஒரு லைஃப்பில் ஏமாற்றம் நினைக்காதீங்க. ஒன்று மிஸ்ஸிங் ஆனால் அதை விட பெட்டராக ஒன்று உங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கும், அதுதான். அதனால் வந்து எப்போவுமே நம்ம வந்து தளர்ந்து போகக்கூடாது. நம்ம தளர்ந்து போனால் ஷேடானா அது அடுத்தவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம உடம்பை தான் நம்ம வந்து பாதிக்கும். நம்ம எப்போவுமே ஹெல்த்தாக ஆக்டிவாக என்ன பண்ணணும், முயற்சி இருக்கே எந்த ஒரு இதுவும் லைஃப்பில் வந்து நிச்சயம் வந்து சக்ஸஸ் ஆகும். ரொம்ப அருமையாக இருப்பாருங்க.